மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வையகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பங்களாதேஷில் அடுத்த கட்ட திருப்பும். தாக்கப்படும் இந்துக்கள், எரிக்கப்படும் இந்து கோவில்கள், இஸ்லாமியர்கள் கடும் அராஜகம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இந்த செய்தி பங்களாதேஷில் வைரல் ஆகுறத விட நம்ம இந்தியாவில் இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்குது. இந்த செய்தியை போட்டுட்டு, அட பாவிகளா, ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை மக்களை இந்த அளவுக்காட தாக்கி அராஜகம் பண்ணுவீங்க, மனித மிருகங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள், இந்தியா டுடே, ரிப்பப்ளிக் டிவி மாதிரியான பல செய்திகளில் இதை தலையங்கம்மா ஒரு தலைப்பு செய்தியாகவே போட்டு செய்தி போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க இதை இது வந்து ஒரு மத மோதல் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனாங்க தெரியுமா? அந்த அத்தனை பொய்யையும் அங்கே பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய சில ஃபோட்டோக்கள், அங்கே ஒரு பள்ளிவாசல்லேருந்து வழி வந்த ஒரு மைக்குடைய சப்தம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து தலைவர் அவர் வெளியிட்ட ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ, இது எல்லாமே சேர்ந்து இந்த பொய்களை அடிச்சு நொறுக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போது பங்களாதேஷில் அந்த இந்து கோவிலில் அங்கே என்ன நடந்துச்சு, இந்த வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ, இந்த இந்து தொழிலரோட வீடியோ, இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது சம்மந்தமான பல தகவல்களை நம்ம திரட்டி எடுத்துருக்கிறோம். இந்த வீடியோக்களை முழுசாக பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பங்களாதேஷில் நடந்துருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான போராட்டம், பிரதமர் ஹசீனா ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அங்கே எழுந்த ஒரு மக்கள் புரட்சி, இந்த செய்தி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதில் அந்த செய்தியில் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பல இடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் டிவி சேனல் அது அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. ஜெயிலுடைய கதவு அங்கே அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. ஏன் பிரதமருடைய வீடு, பிரதமருடைய வீடு ஒட்டு மொத்தமாக சுக்குநூறு அடித்து நொறுக்கப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஃபேன் உட்பட எல்லாத்தையுமே கையில் அடித்து நொறுக்கி, பிரதமருடைய ஆடைகளை கூட விட்டு வைக்கலை. அந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. இந்த செய்தியில் அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மெஹர்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அங்கே இஸ்கான் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து மத கோவில் இருக்குது, அந்த கோவில் தாக்கப்பட்டக்கூடிய செய்திகளுமே பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காளி கோவில், அந்த காளி கோவில் தாக்கப்பட்டு, இப்படி பல கோவில்கள் தாக்கப்பட்டு அது எரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுமே பார்க்க முடிஞ்சு. கூடுதலாக என்னென்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இந்து கவுன்சிலர், அவருடைய பேர் ஹரதன் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து கவுன்சிலர், அவருமே அந்த இடத்துல அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற செய்தியுமே இந்த இடத்துல பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த செய்தி வெளிவந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்கள், அந்த நாட்டில் சிறுபான்மை மக்களாக இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்துறாங்க பாருங்கள், இந்து கோவில்களை எரித்து நாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதில் குறிப்பாக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில் தியோதர், சுனில் தியோதர் இந்த இது அவரோட உச்சபட்சமாக அந்த கருத்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, எங்கெல்லாம் இஸ்லாமிய எழுச்சிகள் தூண்டப்படுகிறதோ அங்கெல்லாம் காஃபிர்கள் மட்டுமே குறிவைக்கப்படுகிறார்கள். அதாவது அங்கே பங்களாதேஷில் இப்போ நடக்கிறது ஒரு மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு இந்து முஸ்லீம் போராட்டம், இந்து முஸ்லீம் கலவரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க இப்போ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவேங்க, எந்த ஒரு நாடாகவே இருக்கட்டுமே, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை தாக்குறதை விட ஒரு உச்சபட்ச கோழைத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனக்கு நிகராக ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க கூட மோதுறதுக்கான வக்கு இல்லாமல், தன்னோட இயலாமையில் தன்னுடைய ஒரு சம பங்கு இல்லாத ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட போய் தன்னோட வீரத்தை போய் காட்டுறான் தெரியுமா? இது மாதிரி சிறுபான்மை மக்களை தாக்குறதை விட உச்சபட்ச கோழைத்தனம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இப்போ பங்களாதேஷ்லையுமே சரி, சிறுபான்மை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்பட்டால் அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், அதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது, அதை நம்மளோட வன்மையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிறோம். ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், அங்கே சிறுபான்மை மக்களாக அவங்க கிட்டத்தட்ட 9.1% அளவுக்கு அங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க. டோட்டல் பங்களாதேஷுடைய மக்கள் தொகை 174 மில்லியன் அளவுக்கு டோட்டல் மக்கள் தொகை, அதில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டுமே 15.9 மில்லியன் அளவுக்கு அங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த இந்துக்கள் தாக்கப்பட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் இங்கே ரிப்பப்ளிக் டிவி இந்த மாதிரியான சங்கிகள் இவங்க எல்லாருமே அங்கே இந்துக்கள் தாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தி பரப்புகிறாங்களே, இந்த செய்தியெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக நம்ம அதை சம்மந்தமாக கூடுதலாக போய் தேடி பார்க்கும்போது அங்கேருந்து நமக்கு பல உண்மைகள் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்களோட கோவிலை தாக்கலை, இந்துக்களோட கோவிலை பாதுகாத்துருக்கிறாங்க. அதுதான் அங்கே களத்தில் நடந்த ஒரு உண்மை. அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய குமில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அங்கே ஒரு இந்து மத கோவில் இருக்குது. அந்த இந்து மத கோவிலை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதகுருக்கள், இஸ்லாமிய ஆலிம்கள் அவங்க அந்த கோவிலுக்கு போய் பாதுகாப்பாக போய் நின்றுக்கிறாங்க. அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் முழுக்க அவங்க நின்றுக்கிட்டு
யாருமே இந்த கோயிலை தாக்கிடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வாழ்ற இடம், வழிபாட்டு தலங்களை தாக்குறது எப்போவுமே நம்ம அனுமதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு, இந்து மத கோவிலுக்கு பாதுகாப்பாக இஸ்லாமிய மதகுருக்கள் அந்த இடத்துல நின்றுருக்கிறாங்க. ஏன் இஸ்லாமிய மதகுருக்கள் அங்கே வந்தாங்க அப்படின்னா, ஒரு மதகுரு அப்படிங்கிறது அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அவர் தான் வழிகாட்டி. அப்போ ஒரு வழிகாட்டி அந்த இடத்துல ஒரு முன்னுதாரணமாக நிற்கும் போது பொதுமக்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க, இங்கே யாருமே கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு இது ஒரு முன்னுதாரணமாக அந்த இடத்துல அவங்க வந்து நின்று காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தாக்கா, அங்கே பங்களாதேஷோடைய தலைநகர் தாக்கா, அங்கே இருக்கக்கூடிய தாகேஸ்வரி மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து மத கோவில், அந்த இந்து மத கோவிலுக்கு இஸ்லாமிய மாணவர்கள் அங்கே போய் பாதுகாப்பு இருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் முழுக்க நின்றுக்கிட்டு அங்கே போய் பாதுகாப்பு இருக்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய உபாசிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு இந்து மத கோவில் இருக்குது. அந்த கோவிலை இஸ்லாமிக் சத்ரா ஷபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு, அந்த மாணவர் அமைப்பு அவங்க அந்த இடத்துல போய் தூங்காமல் நைட்டெல்லாம் தூங்காமல் அங்கேயே ரெண்டும் பாதுகாப்பு ஆள் மாறி ஷிஃப்ட்டு மாற்றி அந்த கோவிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலைகள் இருந்துக்கிறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், இந்த இஸ்லாமியர்கள், இந்த ஆலிம்கள், இஸ்லாமிய மதகுருக்கள் இவங்க தீவிரவாதத்தை பயிற்சி வைக்கிறாங்க. தப்லீக் ஜமாத் வந்து அங்கேருந்து கொரோனாவை பரப்புகிறாங்கன்னு சொல்லி யார் மேலெல்லாம் வன்மத்தை பரப்புனாங்களோ அந்த ஆலிம்கள், அந்த தப்லீக் பிரிவை சேர்ந்த அந்த மக்கள் இவங்க தான் அங்கே இந்து மத கோவிலையே பாதுகாக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டுருந்துருக்குறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் ஹைலைட் என்ன தெரியுமா, இஸ்லாமியர்கள் அவங்க தொழுகைக்காக பாங்கு சொல்லுவாங்க தெரியுமா பள்ளிவாசலில், அந்த பாங்கு சொல்லக்கூடிய மைக்கில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டு மக்களே ஒரு விஷயம் சொல்கிறோம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே நம்ம நாட்டில் நடக்கிறது அரசாங்கத்திற்கும் நமக்குமான ஒரு பிரச்சனை தானே தவிர இதில் ஒருபோதும் சிறுபான்மை மக்களை நம்ம தாக்கிடக்கூடாது, சிறுபான்மை மக்களுக்கு நம்மளால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட்டக்கூடாது, இந்துக்களையோ இந்து மத கோவில்களையோ யாருமே தாக்குறதுக்கு நம்ம வழிவகை செஞ்சிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பங்கள மொழியில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலோட மைக்கில் ஒளிபரப்பக்கூடிய காட்சிகள், எந்த மைக்கில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தொழுகையின் பக்கம் வாருங்கன்னு சொல்லி எந்த மைக்கில் அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்லப்படுமோ அந்த மைக்கில் இந்துக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த மைக்கில் அந்த பாதுகாப்பு அறிவிக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அங்கே இஸ்லாமியர்கள் இந்து கோவில்களை பாதுகாக்கிறதா சொல்கிறீங்க, இது சம்மந்தமான செய்திகள் வருது, ஓகே, அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்களை தாக்குனது யார், அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய உடைமைகளை கொளுத்துனது யார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து கவுன்சிலரை கொன்னது யார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து தலைவர்களே அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கோவிந்த பிரமாணிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து தலைவர், அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. இவர் யாருன்னா பங்களாதேஷ் ஜட்டியா ஹிந்து மொஹஜொட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்னென்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய 23 இந்து அமைப்புகளோட ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய கோவிந்த பிரமாணிக் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாரு. இந்த மாதிரி பங்களாதேஷில் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை உருவானதுக்கப்புறம் இப்படி ஒரு மக்கள் புரட்சி உருவானோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் பயந்தோம். எதனால் பயந்தோம்னா இந்த பிரச்சனையால் இந்து மத கோயில்கள் தாக்கப்பட்டுருமோ, இந்துக்களோட உடைமைகள் சூறையாடப்படுமோ, இந்துக்கள் தாக்கப்பட்டுருவாங்களோன்னு சொல்லி அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பயந்தோம். ஆனால் நாங்கள் பயந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை. இங்கே இப்படி ஒரு பிரச்சனை உருவானோடனே பிஎன்பி சார்பில் ஒரு அறிவிப்பு வருது, அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவங்க சார்பில் ஒரு அறிவிப்பு வருது, இந்துக்களோட வழிபாடு தலங்களும் இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்திடக்கூடாது, அவங்கள நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து ஒரு அறிவிப்பு வருது. அடுத்து ஜமாத்தே இஸ்லாமி அவங்களுடைய சார்பிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து, இந்த தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு நின்றாங்க, அவங்களுடைய தொண்டர்களை எங்களை பாதுகாக்கிறதுக்காக அறிவுறுத்துறாங்க, அதனால் நாங்கள் இங்கே எந்த சேஃபாக தான் இருக்கணும், இங்கே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒரு அரசாங்கத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமான பிரச்சனை தானே தவிர இது ஒரு மதத்துக்கும் இருக்கக்கூடிய மத மோதல் கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக அவர் உறுதிப்படுத்தினாரு. அதுக்கடுத்து க்வெஸ்சனுக்கு அவர் பதில் சொல்லும் போது, சரி அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் கொல்லப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லும் போது, அந்த கொல்லப்பட்ட அந்த கவுன்சிலர் இருக்கிறார்ல, அவர் ஹசினாவுடைய அவாமி கட்சியை சேர்ந்த ஒரு நபர், அதுவும் அந்த அவாமி கட்சியோட தீவிர ஆதரவாளர் தீவிர உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த கலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஹசினா மேலே எப்படி கோபம் இருந்துச்சோ அவங்களுடைய தீவிர ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் மேலே மக்களுக்கு பெரிய அளவில் கோபம், ஏன்னா அவங்க போராடக்கூடிய மக்களை அடித்தாங்க, அதனால் அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாராக இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி அடிக்கக்கூடிய வேலைகள் நடந்துச்சு. அப்படி அந்த கட்சியோட ஆதரவாளர் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலரை தான் அடித்தாங்க, அதில் அவர் இறந்து போயிட்டாரே தவிர மற்றபடி அவர் இந்துன்றதுக்காக அவர் கொல்லப்படலை அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கமும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்து மத கோவில்கள் சூறையாடப்பட்டுச்சே, இந்து மத கோவில்கள் எரிக்கப்பட்டுச்சே அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு தீய சக்திகளுடைய வேலை, இதுதான் சாக்கு, எப்படா ஒரு சந்தர்ப்பவாதிகள் இருக்காங்களே எதுதான் சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்த அந்த சந்தர்ப்பவாதிகளோட வேலை தானே தவிர இது இஸ்லாமியர்கள் தாக்கலை அப்படின்றதையுமே அவர் தெளிவுபடுத்துறாரு. அதாவது சந்தர்ப்பவாதிகள் யாருன்னா அவாமி கட்சியை சேர்ந்தவங்களே இருக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா போராடக்கூடிய மாணவர்கள் இவங்க நாசக்கார சக்திகள், இவங்க குற்றவாளிகள், தேச விரோதிகள் அப்படின்ற ஒரு பட்டம் அவங்க மேலே சுமத்தப்பட்டுச்சு.
அப்ப இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய இந்து மத கோவில்களை இவங்களே தாக்கிட்டாங்க அப்படின்னா இது அந்த மாணவர்கள் மேல அந்த பழி விழுவோம். அப்ப இது வேற ரீதியான பிரச்சனையா மாறும். மாணவர்கள் எவ்வளவு மோசமானவங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க மேல பிரச்சனையை ஏற்படுத்தலாம், அவங்க மேல பழி போடலான்றதுக்காக அவாமி கட்சியை சேர்ந்தவங்களே இதை செஞ்சிருக்கலாம், சந்தர்ப்பவாதிகள் இதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் பல வகையில எழுது. இதெல்லாம் சொல்லி முடிச்சு கோவிந்த பிரமாணிக் அடுத்து நம்ம ஊர் சங்கிகள்கிட்ட வராரு. குறிப்பா சங்கி மீடியாக்களை போட்டு செருப்பு கழட்டி அடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இங்க நடக்கிறது வந்து ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான பிரச்சனைங்க, இதுல மத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. இந்த ரிப்பப்ளிக் டிவி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சொல்ற எதையுமே நம்பாதீங்க, முழுக்க முழுக்க வதந்திகளை பரவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுல அவர் இன்னும் டீட்டெயிலா எப்படி சொல்றாருன்னா, ரிப்பப்ளிக் டிவியை சேர்ந்தவங்க என்ன போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்க, கான்டாக்ட் பண்ணி அவங்க விவரங்களை கேட்கும் போது, அப்ப நான் ரிப்பப்ளிக் டிவிக்கு சொன்னேன் இப்படி எல்லாம் வன்மத்தை வதந்தியை பரப்பிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன செய்யுங்க, ஹசீனா இப்ப இங்கிருந்து கிளம்பி உங்க நாட்டுக்கு தான் வந்திருக்காங்க, இந்தியாவுக்கு தான் வந்திருக்காங்க, நீங்க என்ன செய்யுங்க, மோடியை பிரதமரை நீக்கிட்டு ஹசீனாவை பிரதமரை ஆக்கிருங்க, ஹசீனாவை பிரதமர் ஆக்கிட்டீங்கன்னா ஏழு சகோதரிகள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்றாரு. அதாவது ஏழு சகோதரிகள் அப்படிங்கிறது மணிப்பூர், திரிபுரா, இது மாதிரியான மலையை சார்ந்த பகுதிகள் இருக்குல்ல, அந்த வடகிழக்கு மாநிலங்கள், இந்த ஏழு சகோதரிகள் சொல்லப்படும், அந்த ஏழு சகோதரிகள் பாதுகாப்பா இருப்பாங்க. ஏன்னா நீங்க தானே காலங்காலமா சங்கிகள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஹசீனா பங்களாதேஷ்ல பிரதமரா இருக்கிறதால தான் ஏழு சகோதரிகள் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க தானே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, அதனால மோடியை பிரதமரா நீக்கிட்டு ஹசீனாவை நீங்க பிரதமரா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சங்கிகளை கழட்டி போட்டு அடிச்சிருக்காரு, சரியான ஒரு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாரு. இந்த வதந்தி பரப்பக்கூடிய இந்த மீடியாக்களுடைய ஒட்டுமொத்தமா அம்பலப்படுத்திருக்கிறாரு. இதுல எனக்கு ஒரு வைத்தறிச்சல் என்னன்னா, இந்தியா டுடே தான், இந்தியா டுடே இந்த செய்தியை போடுறாங்க, அது செய்தி போடும் போது இந்து மத கோவில் தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத தலைப்பா வச்சு அதையே தான் முழு செய்தியா போட்டிருக்கிறாங்க. அங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மத குருக்கள் பாதுகாத்தாங்கல்ல, இதை வந்து ஒரு ஓரத்துல ஒரு துண்டு செய்தியா, அந்த செய்தியோட கீழே ஒரு துண்டு செய்தியா சேர்க்கிறாங்க. இதை நான் ஏன் இந்தியா டுடேன்னு சொல்லி நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இந்தியா டுடே கிட்ட ஒரு பாணி இருக்கு, அவங்க செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு பாணி. அதாவது எந்த ஒரு செய்தி அவங்க போட்டாலும் அதை ரெண்டா போடுவாங்க, ஒரு எழுத்து செய்தியா ஒன்று போடுவாங்க, ஒரு வீடியோ செய்தியா ஒன்று போடுவாங்க, ஒவ்வொரு செய்தியுமே ரெண்டு தடவை போடக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி நேத்து கூட நான் மன்சூர் கிட்ட கூட காமிச்சிருந்தேன், ஒரு ரோட்ல நாய் இருந்திருக்குது, அந்த நாயை கார் ஏத்திருச்சான், இதோ ஒரு செய்தின்னு சொல்லி செய்தியா போட்டாங்க. நான் மன்சூர்ட்ட கூட காமிச்சேன், இந்த போடுறா நாயை கார் ஏத்திருச்சான் இதோ ஒரு செய்தின்னு போடுறாங்க பர்றா அப்படின்னு சொல்லி மன்சூர்ட்ட கூட நேத்து காமிச்சேன். ஒரு ஸ்கூல்ல வாத்தியார ஒரு மாணவனை போட்டு வாத்தியார் அடிச்சாராம், இதோ ஒரு செய்தின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு செய்தியுமே ரெண்டு தடவை போடக்கூடிய இந்தியா டுடே, இந்த இடத்துல இந்து மத கோவில்கள் தாக்கப்பட்டுச்சுன்றது மட்டும்தான் தலையங்கம் வச்சு ஒரு செய்தி போடுறாங்களே தவிர, இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மத குருக்கள் போய் அங்கே பாதுகாப்பாக நின்றாங்களே இதை ஒரு தனி செய்தியாக போடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. அதனால தான் இந்த சங்கிகளுடைய செயலை எப்படியாப்பட்டது, அவங்க செய்திகளை எப்படி திரிக்கிறாங்கன்றத கோவிந்த பிரமாணிக் உரிச்சு தொங்க விட்டுருக்காரு. ஆக மொத்தத்தில் அங்கே பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைங்கிறது அங்கே அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மத்தியிலான பிரச்சனை தானே தவிர, அங்கே எந்த ஒரு மத மோதலும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கருமே இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நேற்று நாடாளுமன்றத்தில் இதை பற்றி ஜெய்சங்கர் பேசும்போது, பங்களாதேஷில் அங்கே இந்துக்கள் தாக்கப்படுறது அப்படிங்கிறது எனக்கு கவலை அளிக்கிறது, ஆனால் இஸ்லாமியர்களே அந்த கோவில்களுக்கு பாதுகாப்பாகவும் இஸ்லாமிய மத குருக்கள் பாதுகாப்பாக நிற்கிறது உண்மையில பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் நேற்று நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. அதனால எங்களா கேப்பு கிடைக்கும், அதை வச்சு ஒரு மத வன்மத்தை பரப்பலான்னு அலையக்கூடிய சங்கிகளுக்கும் சங்கி மீடியாக்களுக்குமே இந்த இடத்துல ஒரு ஓட விட்டு அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதனால இது மாதிரி மத வன்மத்தை சாக்கா வச்சு செய்திகள் பரப்புறாங்க தெரியுமா, இவங்களோட நிலை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ஒரு சிறுபான்மை மக்கள் தாக்கப்படும் போது வாயே திறக்க மாட்டாங்க, அண்டை நாட்டில் ஒரு செய்தி நடக்காது உண்மையா கூட இல்லை, அதை வச்சு வேகமா பேசக்கூடிய இவங்க நம்ம நாட்டில் நாளுக்கு நாள் இங்கே சிறுபான்மை மக்கள் தாக்கப்படும் போது, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தாக்கப்படும் போது அதை பத்தி வாயை கூட திறந்து பேச மாட்டாங்க. இது மாதிரியான நபர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா, மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்பி தன்னோட மூஞ்சில தானே எச்சு பல துப்பிக்கக்கூடிய முட்டாள்கள் தான் இவங்களாம்.